திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் மொழி சிறுபான்மையினருக்கான கல்வி நிறுவனங்களை நடத்தும் டி டி நாயுடு தனது குடும்பத்தினருடன் சேர்ந்து இரு அறக்கட்டளைகளையும் நடத்தி வருகின்றனர். இதில் டிடி கல்வி சுகாதார அறக்கட்டளைக்கு சொந்தமான 50 ஏக்கர் சொத்துக்களை மகன் நிர்வாகியாக உள்ள டிடி மருத்துவ கல்வி அறக்கட்டளைக்கு 3 தான செட்டில்மெண்ட் பத்திரங்கள் மூலம் 2019 டி டி நாயுடு பதிவு செய்து கொடுத்தார். அப்போது தான பத்திரங்களுக்கான அதிகபட்ச கட்டணமாக தலா 29,000 ரூபாய் மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்பட்டது. ஆனால் இந்த 3 பத்திரங்கள் பதிவு செய்ததில் பல்வேறு விதிமீறல்கள் இருப்பதாக புகார் எழுந்தது. இதைத் தொடர்ந்து திருத்தணி சார் பதிவாளர் செல்வகுமரன் 2020 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். அத்தோடு கிடப்பில் போடப்பட்ட வழக்கில் தற்போது விசாரணை தீவிரமடைந்துள்ளது. முறைகேடாக பத்திரப்பதிவு செய்ததாக இடைநீக்கம் செய்யப்பட்ட சார் பதிவாளர் செல்வகுமரன், டி டி நாயுடு, அவரது மகன் டாடாஜி ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த 3 தேதி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தது. அதில் குடும்பத்திற்குள் நடக்கும் சொத்து பரிவர்த்தனைக்கு சொத்து மதிப்பில் 1% அல்லது அதிகபட்ச கட்டணமாக 25,000 ரூபாய் மட்டும் பதிவு கட்டணமாக செலுத்தினால் போதும் என்ற விதியை பயன்படுத்தி மோசடி நடந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பத்திரப்பதிவின் போது சொத்து மதிப்பில் 7% முத்திரை தீர்வையாகவும் 4% பதிவு கட்டணமாகவும் என 11% அரசுக்கு கட்டணம் செலுத்துவது கட்டாயம் என்ற நிலையில் சார் பதிவாளர் உதவியுடன் டி டி நாயுடு நூதன மோசடியில் ஈடுபட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஒரு அறக்கட்டளையின் சொத்துக்களை குடும்ப உறுப்பினர் நிர்வாகியாக இருந்தாலும் மற்றொரு அறக்கட்டளைக்கு கொடுக்கும்போது அதை செட்டில்மெண்ட் பத்திரமாக கருத முடியாது என்ற விதிகளை மீறி சார் பதிவாளர் செல்வகுமரன் மோசடிக்கு துணை போயிருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் சொத்து மதிப்பை குறைத்து காட்டி வாடிக்கையாக உள்ள நிலையில் முதன்முறையாக நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சொத்து மதிப்பை அதிகரித்து காட்டி மோசடி நடந்திருப்பது போலீசாரையே மலைக்க வைத்துள்ளது. சில கோடிகள் மதிப்புள்ள 50 ஏக்கர் நிலத்தின் மதிப்பை 561,000 கோடி ரூபாய் என்று பதிவு செய்தது ஏன் என்றும், இதன் பின்னணியில் வேறு ஏதேனும் மோசடி திட்டம் உள்ளதா என்றும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். மேலும் அந்த 50 ஏக்கர் நிலத்தில் சில பகுதிகளை அமலாக்கத்துறை முடக்கியுள்ள நிலையில் அவற்றை பத்திரப்பதிவு செய்ய அனுமதித்தது எப்படி, முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட சில ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலங்கள் என்றும், சில ஏக்கர் இறந்த ஒருவருக்கு சொந்தமானது என்றும் ஆட்சேபனை உள்ள நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் சார் பதிவாளர் செல்வகுமரன் பத்திரப்பதிவை அனுமதித்ததன் பின்னணியில் இருப்பது யார் என்றும் விசாரணை மேற்கொள்ளப்பட உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.